ஆத்தே, இந்த பிஸ்கட் வாங்கி நாலஞ்சு நாள் ஆச்சு திங்க முடியுதா? யாராவது வந்துருவாங்க. திங்கிற நேரம் எறும்பு மொச்சு போச்சு. எறும்பெல்லாம் ஊதி வெயில வச்சு எடுத்தாண்டு இருக்கு. இப்பயாவது உட்காந்து நிம்மதியா திம்போம். ஏ ஆத்தா வந்துட்டாலும் எவ்வளவு நேரம் விட்டு ஏறிடுச்சு. இப்ப தாண்டி வாயில வச்சு அதுக்குள்ள பொறுக்கலையா? யாரு யாரு? ஏ ஆத்தே சர்மிலாவா? என்னத்த நீனா இருக்கிற பிஸ்கட் ரெண்டா திம்போம் வாடி. சரி என்னத்த உள்ள வந்துகிட்ட அப்படித்தானே உட்காரு. காத்தோட்டமா உட்காந்து காலை நீட்டி செத்த நேரம் பேசுவோம்ப்பா. கொசுங்கர் ஒரே புழுக்கமா இருக்கு. ஃபேன் இல்ல, ஃபேன் ஒரு வாரம் ஆச்சு ரிப்பேர் ஆகி போய் இந்த மனுஷன்ட சொல்லி சொல்லி எனக்கு வாய் வலிச்சு போச்சு. அப்படி கோலாயில உட்காருவ முடியும் காலை நீட்டி செத்த ஆற பறக்க. அப்படி உட்காரு வர்றேன்டா. வாடி ஏடி இதுக்கு இதுக்கு வர்றதுக்குமா படுதா போட்டுட்டு வர்ற? எங்களுக்கு அப்படியே பழகி போச்சுக்கா. அப்படி சரி சரி இந்த பிஸ்கட் வீட்டுக்காரன் கெட்டு போச்சு. வீட்டுல நீ ஒரு நாளைக்கு சும்மா இப்ப பாரு நிறைய பேரு இங்கதே முக்காடு போடுறாங்க. நான் உனக்கு இந்த அளவு வேண்டான்னு சொல்ல, இந்த அளவுக்கு போட்டுக்கேன். முகம் தெரியுற அளவுக்கு போட்டுக்கேன். நல்லா அப்படியோ சரி. அப்புறம் இந்த அடியை வாங்கிக்கிட்டு ஒரு நாளைக்கு இப்படி போட்டுட்டு வாய நான் பாத்துக்கிறேன். நீ பாக்குறதுக்காக அப்படி தெரிய முடியுமா? சரி சரி அது எது நீ எப்படியா முகத்தை பாத்துக்கலாம்னு தெரிய போடுறேன். சரி போன வாரம் ஒரு 2000 வாங்கிட்டு போனா அந்த உடச்சு ஒரு 3000 கொடுத்து அஞ்சுனாக்கா 5000 வாங்கிட்டு சம்பளம் வாங்கணும். காரம் போடி இதேபடி ஒருத்தி வந்து பேருங்க காசை வாங்கிட்டு போயிடுறேன். கலா விஷயத்தை பத்தி சொல்லுவேன். 3000 தரையா தரேன்.
தெரியும்டா செமிச்சிடுறேன் இருங்க. இப்ப கூட பாருங்க, 3000 ரூபாய் சாந்தா கட்ட வாங்கிட்டு உனக்கு குடிச்ச ட்ரெஸ் எடுத்துட்டு போனா அவருதான் சொல்லி அடிச்சாரு. இவ்வளவு ஒத்துமையா இருக்கீங்களா? ஏக்கா இல்லடி கேட்டி, இந்த காலத்துல யாருக்கு அவங்க அம்மா பேச்ச கட்டுக்கிட்டு பொண்டாட்டியும் பொதுமைப்படுத்துவாங்க. வீட்டுக்காரு பொண்டாட்டி பேச்சு மட்டும்தான் கேட்பாரு, அவங்க அம்மா பேச்ச அவசியத்துக்கு கேட்பாரு. நானும் எதுவும் அவங்க அம்மா பேச்சு செஞ்சாலும் வச்சாலும் நான் ஒண்ணும் சொல்லவும் மாட்டேனே. சொல்ல கேளுச்சி, இப்படி இருக்கிற மாதிரி அம்மாவுக்கு எல்லாத்தையும் செஞ்சா சொல்ல மாட்டேன் நாளைக்கு இருக்கிறது எல்லாம் உங்க அம்மா கூப்பிட நீ சொல்லியே. ஒரு லட்சம் 20,000 சம்பளம், 1,00,000 சம்பளமா இருந்து 30,000 உங்க அம்மா கூப்பிட தெரிய போதாடி. அப்படி நாளைக்கு இது 4 சந்தைக்கு வாங்கி இருந்துட்டு போயிடு, 5வது சந்தைக்கு 6வது சந்தைக்கு நீங்களே ரோட்ல நிற்கலாம். 30,000 வாங்கி அந்த கிழக்கு என்ன வந்து சோறு நீ போடுற, ட்ரெஸ் நீ எடுத்து கொடுக்குற, அது மகளுக்கு அனுப்ப முடியும். அப்போ 30,000 வாங்கி இருக்க முடியா? ஆமா, மாசம் மாசம் 1,00,000 சம்பளமா இருக்கும் முடிச்சுட்டு. உனக்கு தெரியாம உங்க மாமியார் கொடுக்க நேரத்தை கொடுக்க உங்க மாமியா அதை அப்படியே உங்க மகளுக்கு ஓட்டி விட்டு நீ நல்ல கேளச்சியா இருந்து பொழச்சுக்கிற உனக்கு 3000 ரூபாய்க்கு ஒரு சேலையை எடுத்து கொடுத்து ஏமாத்தி விட்டுட்டு போயிடுறேன் உன் புருஷன் பாரு சுடிதார் இருந்தாக்கா கேட்டிருக்கேன் சுடிதார் கேட்டேன் அவனமா இருந்து தெரியும் ஏதோ ஏன் நல்லதுக்கு நான் சொல்றேன் இந்த மாதிரி யாராச்சும் எனக்கு எடுத்து கொடுத்து சொல்லி நல்லது கெட்டது கொடுத்து சொல்லி நல்லது கெட்டது சொன்னா எனக்கு சொன்னா தானே எனக்கு தெரியும். நம்ம மதத்துல வேணா வேற எடுக்கலாம், பக்கத்து வீட்டுக்காரியடி நீ நல்லா இருந்த தண்ணி எனக்கு நல்லது. 3000 ரூபாய் தருவியாக்கா? ஆனா உன் புருஷ பத்தியா அந்த கடனை கூட ஒண்ணு எடுத்து வாங்க விட்டுருக்கியா? எதுக்கு தெரியுமா? நாளைக்கு அவனுக்கு ஏதாவது ஒண்ணுனா ஒன்னு இழுத்து வச்சுல நான் அடிச்சு கேட்பேன். பாத்தியா இந்த பரதேசி பேருக்கு இருக்கிறேன் இப்படிதான் எல்லா இடத்துலயும் நான் தான் போய் கடன் வாங்கி இருக்கிறீங்க. நம்மள மதிக்கிறாங்களான்னு பாரதி எனக்கு போயிட்டு போன சோறு எல்லாமே கைக்கு வந்துடும். அது ஏன் தெரியுமா? அப்படியே அறுப்படிக்கிறது இல்லையே. என்னக்கா நீங்க சொல்லுங்க, உன்னை அறுப்படிக்கல விட்டா நீ நாக்கு புக்குன்னு அரைச்சு போட்டு திட்டுவேன் சொல்லி அது அறுப்படிக்கல வச்சு சமைக்கிற மாதிரி சமைச்சு உனக்கு கொஞ்சமா நாய்க்கு போடுற மாதிரி போடுதுடி. அது செய்யறது எப்படி இருக்கும் இல்லையா? நீ சொல்றது பார்த்தா எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. எனக்கு என்ன ஏன் ஓ வீட்டு சமையல நான் வந்து பார்த்தனா? இப்ப நீ தானே சொன்ன எங்க மாமியார் சமைச்சு போட்டுதுன்னு. நீ ஏன் அறுப்படிக்கல விடல? பரவ செய்யல அது பாத்துட்டு இருக்கு. உன்னை அந்த வீட்டுல ஒரு பொம்மைய வச்சிருக்கு எல்லாம் தெரிஞ்சு போயிருமோனு. நீ முதல்ல போன உடனே மாமியாவா அறுப்படி வந்து வரட்ட சோத்த நீ அதுக்கு போடுற உடனே நீ மணி அடிச்சா சோறு பார்த்து தானே சாப்பிட்டு கொடுக்குற, அது கொடுக்குறது தானே சாப்பிட்ற. அப்ப எப்படி அர்த்தம் புருஷை கொண்டாட்டியா? நீங்க இருக்கவங்க நீ தாண்டி வரவு செலவெல்லாம் பார்க்கணும். எல்லா உன் மாமியார் கிட்ட கையேற்றிக்கிட்டு இருந்தீங்க, நீ கொப்பளையாடி சிச்சி போடி என் கிட்ட வந்து பேச வந்துட்ட. எனக்கு வெக்கமா இருக்குடி உன்னை என் கூட்டுக்காரின்னு சொல்லிக்கிறதுக்கு. சச்சி அவங்களை வரலையேன்னு கவலைப்படுற மாதிரி கவலைப்படணும்.
அதுக்கு தக்கன குறைச்சுக்கடி. அது என்னைய பார்த்து மாதிரி திருந்த மாட்டேங்கிற. உன்னை பார்த்துதான் நான் திருந்திருக்கிறேன் இப்ப. இன்னையிலிருந்து பாருது பின்னு வேற அவனுக்கு சிச்சு. அடி என்ன நறுக்குற குத்தலடிதான் இந்த இடத்துல நான் தானே இருக்கேன் சத்த அவரே. அப்படி எல்லாம் அவுக்க முடியாது. இப்ப தனக்க உன் குட்டு ஒண்ணு வெளியில வருது. இப்ப அவுதா எப்படி கொஞ்சம் லேட் ஆகட்டும். என்னடி குட்டி சொன்ன உள்ளத சொல்றேன். நீ வாழ்க்கையதாக சொல்லு. என்னமோ மாமியா மருமகளை பிரிச்சு வைக்கிறதா உங்களுக்கு நல்லதா? நல்லதாப்ப சொன்னேன். இங்க வர சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். எப்ப பார்த்தாலும் உங்க அம்மா பத்தி என்ன குறை சொல்லிக்கிட்டே இருக்கா? தெரிஞ்சு யார பத்தி யாரு இந்த சோழிய இத்தோட முடிச்சுக்க. வண்டவாளத்தை தண்டவாளத்துல ஏத்துறதுக்கு தான் இந்த போன்ல எடுத்து ரெக்கார்ட் பண்ணி காமிக்கணும்ன்றதுக்காக தான் என் பொண்டாட்டி கிட்ட பரதா வாங்கி போட்டுட்டு உள்ள வந்தேன். இன்னைக்கு போய் வச்சுக்கிறேன் அவளை. இனிமே இந்த பக்கத்துல வந்துபிட்டா ஆறு அடிச்சிருக்கேன் அவளை. இந்த பையன் என்ன செஞ்சானே தெரியலையே. மை மாந்திரத்தை கொடுத்து என்ன என்னென்னமோ பேச விட்டுட்டானே. நான் நல்லா இருந்தேனே. ஏதோ கூல்ட்ரிங்க்ஸ் மாதிரி ஒரு பிஸ்கட்டை கொடுத்தானே. அதுக்குள்ள என்னென்னமோ பேசிட்டேனே. நல்லா உள்ள இருந்தனே. அத்தே நீ என்னமோ பண்ணிட்டேன். அத்தே எனக்கு தலைச்சு தலைச்சு